இன்றைக்கி வேலை எதுவும் இல்லை, வேலை பண்ணலை எங்களால். சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகி கொஞ்சம் அந்த சைட்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணதால் இந்த வேலை செய்கிறவங்க வந்து இன்னும் பண்ண முடியல. அதனால் வந்து இந்த இதை வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து ஏதோ கொஞ்சம் பக்கத்து வீட்டில் வந்து மேரேஜ் இருக்குது, அதனால் இந்த வீட்டை யூஸ் பண்ணிக்கிறது கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்டதால் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் ப்ளஸ் ப்ளஸ் இது இல்லை பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமை, இந்த பெட்ரூமில் மேலே ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, இந்த ஷட்டர்ஸ் ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கதவு பேங்க் இருக்கு பாருங்கள், இது ஒரு கதவு. ஃபினிஷிங் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த கீழ்லாம் வந்து கரெக்டாக அது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுது. ஸோ இந்த விதமான வாபிள் இருந்ததில் ஸோ நல்லா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. ஸோ செலெக்ஷன் இஸ் குட். ஸோ கம்பேர் ரெண்டு ரெண்டு காம்பினேஷன் டியூல் காம்பினேஷன் இங்கே டியூல் ஆகுது. ஸோ அதனால கீழே எல்லாம் ஃபினிஷிங் எல்லாம் ப்ராப்ளம் ஆகிடுது, ஹேண்டெல்லாம் போட்டாங்க. மேக்னெட் வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டு மேக்னெட் வச்சு கீழாம் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஒரு டோரு, ஸோ இது ஒரு டோரு. எல்லாத்தையும் ஒரே ரூமில் செட் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் எம்டியாக கொடுக்க சொன்னார் ஓனர். அதனால் இதை ரெடி பண்ணி இந்த ஸ்டெப்ஸ்லாம் அங்கே உள்ள ஹாலில் போட்டு வேலை செஞ்ச ஸ்டெப்ஸ்லாம் அங்கே வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அங்கே எடுத்துகிட்டு வந்து மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த கபோர்டு ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கு. கபோர்டு ஷட்டர்ஸ் போட்டிருக்காங்க, வார்ட்ரோப் ஷட்டர்ஸ். இது கொஞ்சம் லைட்டு வந்து இந்த கொஞ்சம் டல் லுக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டே லைட் இல்லை, நைட் லைட் மாதிரி தான் ஃபிட் எடுத்துருக்கோம். காம்பினேஷன் எப்படி காம்பினேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கப்போர்டு, வார்ட்ரோபு, கிச்சனோட பேஸ் யூனிட்டு, அப்புறம் வந்து கிச்சனில் உள்ள கபோர்டு, அப்புறம் வந்து வாட்ரோப், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம், ரெண்டாவது ஐவரி அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே மேலே பார்த்திங்க அப்படின்னா லாஃப்ட் கான்செப்ட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐவரி ஸ்டார்ட் ஆகும், ரெண்டாவது வந்து ப்ரௌனு, அப்புறம் ஐவரி ப்ரௌன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்துட்டு இது பார்க்கும்போது மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டிசைன்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுது. ஸோ அதனால் இதே நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஓனரும் வந்து இது ப்ரிஃபர் பண்ணால் ஓகே ஓகே இது நல்லா தான் இருக்குது ப்ரொசீட் பண்ணியிருக்கேன்னு சொன்னதால் இந்த மாதிரி டுவெல் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த எப்படி உள்ட்டா இந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அடுத்த வீடுகள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஐவரி இருக்குது, ஐவரி வந்து இந்த லெஃப்ட் சைடில் வரும், ப்ரௌன் வந்து ரைட் சைடில் வரும், இந்த மாதிரி பிளான் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மாதிரி இதுலேயும் அப்படி தான், இதில் லெஃப்ட் சைடில் வந்து ப்ரௌன் டோர் வரும், ரைட் சைடில் வந்து ஐவரி டோர்ஸ் வரும், ரெண்டுமே ஈவனாக டோர்ஸ் வரும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஐவரி வரும், ரெண்டாவது ப்ரௌன் டோருக்கு வரும், அதுக்கப்புறம் வந்து கீழே ஒரு யூனிட்டு அது ப்ரௌன் கலர் வரும், அதுக்கப்புறம் ஐவரி வரும் டாப் யூனிட்டு, அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஐவரி டோர் வரும், அதுக்கப்புறம் அங்கே போட்ட ட்ராயர்ஸ் அப்படி இங்கே உள்டா மேலே ப்ரௌனு கீழே ஐவரி எப்படி முடியும். ஸோ கான்செப்ட் முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதனால தான் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட முடியும் நிறைய வீடியோஸ். ஸோ எல்லா அப்டேட்டடாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன். நான் ஃபினிஷிங் நல்லா வந்திருக்குன்றது நீங்கள் என்ன இதுன்னு உங்களோட கமெண்ட்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள்.